தொடர்கதை உணர்வுகள் ஒரு கதை இன்று முடியலா, முடிவிலும் ஒன்று தொடரலா இனி சுகம் சொல்லு எங்க கிளம்பிட்டீங்க மார்க்கெட்டுக்கு போறேன் மீன் தான் வாங்க போறீங்களா எது மட்டன் ஐட்டம் எடுக்கறீங்களா மட்டனா மட்டன் எல்லாம் எடுக்க முடியாது மீன் தான் வாங்கிட்டு வரவே என்னமாமா எங்க போறீங்க மார்க்கெட்டுக்கு போறேன்பா எதுக்குமாமா நீங்க போட்டு அழிஞ்சிட்டு இருக்கீங்க கொடுங்க நான் போய்ட்டு வரேன் நீ போறேன்னு சொல்றியா சரி நீ போய் வா நீ ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு போய் ஆளுங்க எல்லாம் பாத்துட்டு வரவே ஏங்க கொஞ்ச நேர சும்மா இருக்கீங்களா வீட்டுக்கு வந்த பையனை மார்க்கெட் கண்டுவீங்களா ஏண்டி அவன்தானே போறேன்னு சொல்றான் நானா அனுப்பிச்சேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்களே போங்க வெளியில இருந்து ஆள் வர வேணாம் இவ ஒட்டி போதும் என் காசை கரியாக்குறது என்ன நீ எங்க போயிட் வர எங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வந்த அத்தை அங்க ஏதாவது வேலை இருக்கா என்ன எதுன்னு பார்க்கணும்ல அதான் போயிட்டு வந்தேன் ம் சரி பா ஆபீஸ்ல இருந்து போன் வருது சரி நான் உள்ள போறேன் ம் சரி ஹலோ ஆ சொல்லு ஏண்டி அவன் நான் போறேன்னு சொல்றான்ல பின்ன எதுக்கு நீ என்னைய போக சொல்ற ஆமா உங்களை பத்தி எனக்கு தெரியாது அவன் போய்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவான் நீங்க காசு மிச்சப்படுத்திட்டு வீட்டுல உட்காரலான்னு நினைச்சீங்க போய் ஒழுங்கா நல்ல மீனா வாங்கிட்டு வாங்க அட்டன் தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதுக்குன்னு மட்டமா எதையாவது வாங்கிட்டு வந்து போட்டுறாதீங்க உங்க தங்கச்சி நல்ல சாப்பாடு போட்டாலே நாலு விதமா பேசுவாங்க நீங்க பாட்டுக்கு அழுகி போன மீன் அந்த மீன் இந்த மீனுன்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்துடாதீங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க உங்க கஞ்சத்தனத்தை இதுல காட்டாதீங்க அவங்க பேரை சொல்லி நீ நல்லா திங்கலான்னு தானே கேக்குற போ போ எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் போ போய் பைய எடுத்துட்டு வா போ உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னது இது ஷார்ட்ஸ் வீடியோ இவ்ளோ நேரம் வந்துகிட்டு இருக்கு ஆமால ஷார்ட்ஸோட டியூரேஷன் 3 நிமிஷம் ஆகிட்டாங்கல ஒரு நிமிஷம் இருந்தாலே நேரம் எல்லாம் வீணாகும் இப்ப 3 நிமிஷம் வர ஆகிடுச்சு அவ்வளவுதான் தரோ நாங்க கேரம் போர்டு விளையாட நீ வரியா நான் வரல

என்ன அவசரம் அதுக்குள்ள நம்ம நாம நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணோம்ல வெயிட் பண்ண சொல்லுங்க ஏ சீதா இன்னொரு ஆள் குறையுதுடி உங்க அண்ணனை கூப்பிடு அவெல்லாம் வர மாட்டான் நீ வேணா கூப்பிடு ஏய் எனக்கு கூப்பிட ஒரு மாதிரியா இருக்கு நீ கூப்பிடு சரி சரி டென்ஷன் படுத்தாதீங்க நான் நாளைக்கு வரேன் வந்து பாத்துக்கறேன் உங்க எல்லாரையும் வாங்க போனே சும்மாவே வர மாட்டான் இந்த கோமா வேற இருக்கா நீ கூப்பிடு வருவாங்க அண்ணா என்னம்மா அண்ணா எங்க கூட கேரம் போர்டு விளையாடவானே ம் வரேன் என்ன வரேன்னு சொல்லிட்ட நீ திட்ட

ஆ ஆமாம் நான் குமார் பேசுகிறேன் ஹலோ சொல்லுடி ஹலோ என்னடி கேட்கலையா ஒரு நிமிஷம் ஏ என் கால் நான் பேசிட்டு வரேன் பாரு நைவலா. மூணு நாள் விளையாடுறதுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னல ஒன் சேர்த்துக்கலாமா ஏங்க நான்லாம் வரல எனக்கு வேலை இருக்கு அனி அனி பிளீஸ் நீ வாங்க அனி அம்மா சும்மா இரு உங்க அம்மா இருக்காங்க அம்மா நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க நீங்க வாங்க நம்ம விளையாடலாம் நீங்க எல்லாம் அட்டி வாங்க போறீங்க எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் மலர் வேற அங்க தனியா இருக்கா நான் போறேன் தண்ணி குடிச்சிட்டு செம்பு குடுங்க ஹலோ கேக்குதா ஆ கேக்குது சரோ என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க அது போக ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு உன் ஃப்ரெண்டு மஞ்சு இருக்கல அவகிட்ட தான் நம்பர் வாங்கினேன் எப்போவுமே நீ பஸ் ஸ்டாப்க்கு வருவ ரெண்டு நாளா நீ வரவே இல்லையா அதான் அவகிட்ட நம்பர் வாங்கினேன் ஏன் நான் உனக்கு கால் பண்ண கூடாதா இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பண்ணலாமே பின்ன என்ன ஆமா நீ எங்க இருக்க நாங்க இங்க ஊட்டிக்கு வந்திருக்கோம் இங்க எங்க மாமா வீடு இருக்கு அங்க இருக்கேன் நீங்க திடீர்னு கால் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமா நான் ஹலோ சொல்லும் நீ கண்டுபிடிச்சிட்டியா நான் தான் பேசுறேன்னு நீங்க பேசுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்டுக்கிட்டேன் அது போக எல்லாரும் என்னை சுத்தி இருந்தாங்களா எங்க அண்ணன் தங்கச்சி எல்லாரும் இருந்தாங்களா அதான் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு வெளியே வந்துட்டேன் ஆமா எங்க வீட்டுல வந்து உன பொண்ணு கேட்டுட்டு போனாங்களே எந்த பதிலும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு போய் ஊட்டில ஏறி உட்காந்துக்கிட்டீங்கன்னா நாங்க எல்லாம் பாவம் கிடையாதா அது வந்து நான் என்ன பண்றது எங்க வீட்ல முடிவெடுக்கணும்ல ஹம் உங்க வீட்ல எப்பதான் முடிவெடுப்பாங்களோ அது போக வீட்ல ஏதோ பிரச்சனையாமே கல்யாண விஷயமா பிரச்சனை ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னு தரகர் வந்து நேத்து அம்மா கிட்ட சொன்னாங்களாம் அம்மா என்கிட்ட கேட்டாங்க உன்னோட ஓனர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீங்க ஊட்டிக்கு போயிருக்கீங்க என்ன ஆச்சு கல்யாண விஷயமா என்ன பிரச்சனை உங்க வீட்டுல கல்யாண விஷயமா பிரச்சனையா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையே எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணனுக்கு தான் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு அதனாலதான் அம்மா எங்களை கூப்பிட்டு எங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க கல்யாண விஷயம்லாம் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியலையே ஏ லூசு வீட்ல இருந்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருப்பியா எனக்கு தெரியல நான் நான் உண்டு என் வேலை உண்டு நிற்பேன் அடுத்தவங்க பேசிட்டு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போகிற பழக்கம் எனக்கு இல்ல இந்த சரோ சரியான ஆளு நான் கால் பண்ணலன்னா அவளும் அப்படியே உட்கார்ந்துருக்கா சே பாவம் ஆயிரம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அவளோட நிலைமை என்னவோ நம்ம தானே அவளை புரிஞ்சுக்கணும் சரி நம்மளே இவளுக்கு கால் பண்ணுவோம் சொல்லுங்க அப்புறம் வேற என்ன விஷயம் என்ன நம்பர் பிஸின்னு வருது யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாப்போம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசுங்க பேசிட்டு தானே இருக்கீங்க ஐயோ அது இல்ல சரோ நான் நேர்ல பார்த்து பேசணும் அப்படியா நாங்க இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோம் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா ஆ சரி நம்ம எப்பவுமே ஒரு மால்ல மீட் பண்ணுவோம்ல அந்த மால்க்கு வந்துரு ஆ எத்தனை மணிக்கு வர இன்னும் நம்பர் பிஸி தான் வருது ஈவினிங் ஒரு 6:00 வரையா ம் சரி வந்துடுறேன்

அண்ணனும் அம்மா பேச்சை தான் கேட்பான் அதனால அர்ஜுன் கிட்ட நான் எவ்வளவோ வீட்டில் போராடி பார்த்தேன் என்னால் முடியலை என்னை மறந்துடுன்னு ஏதாவது சொல்லி ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது ஆனால் எப்போதான் இவங்க போய் அவங்க வீட்டில் சம்மதம் சொல்லுவாங்கன்னு தான் தெரியலை பாவம் அவர் வேற ஃபோன் பண்ணி வாய் விட்டு கேட்டுட்டாரு எப்போ உங்கள் வீட்டிலேருந்து வந்து எங்களுக்கு சம்மதம் சொல்லுவாங்கன்னு பாவம் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம ஊருக்கு வர விஷயத்தை இவகிட்ட சொல்லலாம்னு பார்த்தா நம்பர் பிசி நம்பர் பிசினே வந்துகிட்டு இருக்கு ஐயோ இவர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு பேசாம போன் எடுத்து நல்ல விதமா பேசி வச்சிடுவோமா வேணாம் அம்மாவும் அண்ணனும் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னமா இருந்தாலும் பேசணும் பேசாம ஃபோனை கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறதுதான் நமக்கு நல்லது போனை கட் பண்ணுறா யாராவது வந்திருப்பாங்களோ கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பேசணும் நின்ற ஏதாவது ஒன்று வந்துடுது அட இந்த சுஷ்மா கிட்ட பேசணுமே ஊருக்கு போறது அவகிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் வந்து ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அவ வேற சண்டைக்கு வந்து நிப்பா அவளுக்கு கால் பண்ணி நம்ம ஊருக்கு போற விஷயத்தையும் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போற விஷயத்தையும் சொல்லிடுவோம் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா

உங்க பாட்டியா இல்லடி అర్జున్ சார் என்ன இப்ப போன் எடுக்க மாட்டீங்களா ம் சரி ஏதாவது பிசிஆர் பா கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிச்சுக்கலாம் అర్జున్ சாரா அப்ப போன் எடுத்து பேசிடி அவர்காக தான கேம்ப் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டிருக்க அவள் தனியா இருக்க ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்த நான் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்பறேன்னு சொன்ன உடனே இங்க கூட சேர்ந்துட்டு வந்துட்ட போன் எடுத்து பேசு வரதா சொல்ல சந்தோஷப்படுவாரல நேரா போய் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் போன் எடுத்து பேசினா கண்டுபிடிச்சிருவாரு நீ அவளுக்காக திருந்தி வாழணும் நினைக்கிற அவளோட காசு உன்னோட வியாபாரத்துக்கு முதலீடா இருக்கட்டும் இந்தா வாங்கிக்கோ டேய் நீயும் சேர்ந்து நின்றுடா சேர்ந்து நின்று வாங்குங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க கப்பு அவங்க கையிலே குடு அவன் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி இந்தாப்பா வாங்கிக்கோ ஏய் மாமா நீயும் வாங்குடா டேய் நான் சொல்றேன்டா வாங்கு ஒரு வழியா படம் கிடைச்சிருச்சு ஆனா இப்போ ஊர்கால் எல்லாம் யார் செய்வா ஏண்டா நான் செய்ய மாட்டேனா உனக்கு ஊர்கால்லாம் போட தெரியுமா அதெல்லாம் நல்லா தெரியும்டா சரி சித்தப்பா அப்ப நம்ம இப்போ என்ன ஊர்கால் எல்லாம் போடலாம் இப்ப தானேடா ஆரம்பிக்கிறோம் அதனால எல்லா இதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம் மாங்காய் ஊர்கா தக்காளி ஊர்கா அப்புறம் எலும்பிச்சம்பளம் ஊர்கா இந்த மூணை மட்டும் இப்ப போடுவோம் அப்புறமா நல்லா போச்சுன்னா வேற எதுவும் போட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் நீயே எழுதி கொடுத்து வச்சுட்டுப்பா நாங்க போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறோம் ஊர்கால எப்படி விக்கிறது பாட்டிலெல்லாம் எல்லாம் வாங்கினா காசு ரொம்ப தேவைப்படும்டா ஐயாயிரம் எல்லாம் பத்தாது பாட்டிலெல்லாம் எல்லாம் வேணாம்ப்பா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் குடிசை தொழில் மாதிரி தானே அதனால பிளாஸ்டிக் பொய் அப்புறம் அட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேப்லர் பின்ன எல்லாம் தேவைப்படும் ஆ அதுக்கப்புறம் மெழுகு வத்தியும் வாங்கிக்கோ வேற என்ன எல்லாம் தேவைப்படுவோம் சித்தப்பு நீ ஒன்னா சொல்லிட்டு இருந்தா நாங்க மறந்துடுவோம் இவ்வளவு ஞாபக சக்தி இருந்தா ஒழுங்கா படிச்சு கலெக்டர் ஆயிருந்துருப்போம் அதனால நீ என்ன பண்ற ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எழுதி குடு ஏண்டா எழுத தெரிஞ்சிருந்தா நான் கலெக்டர் ஆயிருக்க மாட்டேன் நம்ம விட்டு போடுறாரு சித்தப்பு நீ பெரிய ஆள் தான் அப்ப இப்ப என்ன பண்றது சித்தப்பா ஏண்டா நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கீங்கல்ல நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதுங்க நாங்க எழுதிருவோம் ஆனா அதை கடைக்காரனுக்கு படிக்க வரணும்ல என்னடா இது ஆரம்பமே எப்படி இருக்கு சரி ஒரு நிமிஷம் இரு நான் அலமேலு போய் அவன் பையன் இருக்கானான்னு கேக்குறேன் அவங்க கிட்ட சொல்லி எழுதிட்டு வர நீங்க போய் கடையில வாங்கிட்டு வாங்க ஆ சரி சித்தப்பா சப்பா எல்லாமே சுத்தமா கூட்டி பெருக்கி அழியாச்சு இப்பதான் வீடு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த அலமேலு ஊர்கா ஜாடி எல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னா ஆளே காணும அலமேலே அலமேலே ஐயோ பாவ நீ என்ன பயன் எடுத்துட்டு வந்த கொண்டா

தாத்தா நீங்க ஊர்கா பிசினஸ் பண்ண போறீங்களா ஆமாண்டப்பா தாத்தா எனக்கு ஊர்கானா ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க அம்மா என்ன சாப்பிடவே விட மாட்டாங்க நான் உங்களுக்கு ஜாடி எல்லாம் கொண்டு வந்து தந்தேன்ல நான் வரும்போது அப்பப்ப எனக்கு நீங்க ஊர்கா எல்லாம் தருவீங்களா அண்ணா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அம்மாக்கு தெரியாம சாப்பிடுறது தப்பு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே நான் உனக்கு ஊர்கா தரேன் சரியா ஐயோ எங்க அம்மாக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவாங்க சரி நான் விளையாட போறேன் சரி சரி உங்க அம்மா ஜாடி எல்லாம் கழுவி தரேன்னு சொன்னா கழுவு நல்லா இல்லையா கழுவிட்டாங்க தாத்தா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் சரி நான் வரேன் மாமே பாத்து வா பாத்து இவங்களும் வந்துட்டாங்க போல இருக்கு பாத்து 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 வாங்கப்பா டேய் கஜா குடு நீ நீ தள்ளிச்சுதப்பா கையை இப்படி வச்சுக்கிட்டு வரையா தள்ளு நான் இறக்கிடுவேன் தள்ளு ஏப்பா நான் சொன்னது எல்லாமே வாங்கிட்டீங்களே எல்லாம் வாங்கியாச்சு சித்தப்பு நீ என்னவோ ஜாடி எல்லாம் எடுத்து வச்சிருக்க முன்னாடி ஊர்கா வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தியா நீ இல்லப்பா நம்ம அலமேல்கிட்ட கேட்டு வாங்கினேன் ஊர்கா எல்லாம் இந்த ஜாடியில் போட்டு வச்சாதான் கெடாம நல்லா இருக்கும் சரி சித்தப்பா அடுத்து என்ன பண்ணணும் நீங்க என்ன செய்ய இந்த காய்கறி எல்லாம் வெட்டி கொடுங்க நான் ஊர்கா செய்ய ஆரம்பிக்கிறேன் அது நல்லா ஆடுனதுக்கு அப்புறம் தான் பாக்கெட்ல போட்டு அடைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் விட்டு வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போனா சரியா இருக்கும்

என்னங்க கோகில அம்மா கூப்பிடுறாங்க யாருங்க அட ஏய்ட்ட விட்டுக்காதங்க ஆ சரிங்க உமா ஒரு நிமிஷம் இங்கே வா ஆ இந்த வர அண்ணி என்ன நீ யாரோ கூப்பிடுறாங்களா நான் என்னன்னு கேட்டுட்டு வந்தறேன் பாப்பா தூங்கிட்டா பெட்ரூம்ல படுத்து வச்சறியா அதுக்குள்ள படுத்துட்டாளா ட்ரெயின்ல என்ன வாய் அடிச்சிட்டு வந்தா சரி கொடுங்க நான் படுக்க வைக்கிறேன் என்ன வாங்க என்னன்னு தெரியல உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க எங்க இருக்காங்க வெளிய நிக்கறங்கமா எங்க உள்ள வர சொல்ல வேண்டியதானே கூப்டேன் கால் வலிக்குதுன்னு வெளிய நிக்கறாங்க சரி வாங்க என்னன்னு கேப்போம் ஜோடி போட்டுட்டு எங்க கிளம்பறீங்க எங்கயும் போகல இந்த கோக்கில அம்மா கூப்டாங்களா என்னன்னு கேட்டிட்டு வந்தறோம் காபி கேட்டே நான் உன்கிட்ட வந்து போட்டு தரேன் தே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டிட்டு வந்தற ஏமா வெளியவே இருக்கீங்க உள்ள வந்திருக்கலாம்ல எங்கமா இந்த வயசான காலத்துல நடக்கவா முடியுது அதான் தம்பியை பார்த்தோனே உன கூப்பிடுன்னு சொல்லி இப்படி வந்து உட்கார்ந்துட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்கமா ஒண்ணும் இல்லமா நேத்து தரகர் வந்தாப்ல உங்க எல்லாருக்கும் போன் அடிச்சு பாத்துப்பார் போல இருக்கு நீங்க எடுக்கலன்னு சொன்னாரு நான் எங்கயோ வெளிய போயிருக்காங்க போல இருக்குன்னு சொன்னேன் சரி நீங்க வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணுன்னு சொல்ல சொன்னாருமா அதான் நீங்க வந்தத பார்த்தேன் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்னாச்சு ஆச்சு ஊருக்காரிங்க கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு ஆயிரம் பேசுறாளுங்க எதுவும் குடும்பத்துல பெரிய சண்டையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா இவங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்க எல்லாரும் வேற ஒண்ணும் அப்படியா உன் அம்மா அப்பா தம்பியும் கிளம்பி எங்கயோ போயிட்டாங்களா அவங்களும் உங்க மாமா வீட்டுக்கு தான் இருந்தாங்களா இல்ல இல்ல அவங்க என் தம்பி ஹைதராபாத்ல இருக்கான்ல அவனை பாக்குறதுக்காக போயிட்டாங்க ம் அப்படியா அதான் உடனே ஊர்காரங்க எல்லாரும் ஏதோ கல்யாணத்துல பிரச்சனை அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டாளுங்க யாரோ ஒருத்தி கூட தரகர் கிட்ட சொல்லிட்டு இருந்தா கல்யாணத்துல பிரச்சனை அப்படின்னு போயிட்டாங்கன்னு அப்புறம் நான் தான் போய் இல்ல இங்கோ வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன் ஊர்காரிகளை நம்ப முடியாது மருகதம் எனக்கு என்னமோ இந்த அம்மா தான் கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் வாண்டடா வந்து தலையை குடுத்துட்டு இருக்காங்க புரியுதுங்க அதான் தரகர் உங்களை போன் பண்ண சொன்னாரு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சரி வர நீ ஏதோ இருக்க நானே சரி வரேன் எதுவும் சொல்ல மாட்டாளுங்க

அது போக அம்மா பத்தி உனக்கு தெரியும் அவங்க சும்மா இருப்பாங்களா வந்து வாயை வச்சுட்டு ஏதாவது பேசுவாங்க நீ தான் பக்குவமா பேச முடியும் பா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் இல்லங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கு எங்க நேத்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசணும்னு சொன்னேன்ல ஆமா சரோ பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னேன் அப்புறம் மறந்துட்டேன்னு சொன்னே இப்ப ஞாபகம் வந்துச்சா என்ன சொல்லுங்க நான் சொன்னா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்ன மருக்குதோ என்னைக்கு நான் உன்ன தப்பா நினைச்சிருக்கேன் என்ன என்ன இருந்தாலும் சொல்லு அது வந்துங்க எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க என்னமா என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம் தயங்காம சொல்லு எதுவும் பிரச்சனையா என்ன எங்க எனக்கு இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லங்க என்ன சொல்ற உனக்கு இஷ்டம் இல்லையா நீ எந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க அர்ஜுனுக்கும் சரோவுக்கும் நடக்க கல்யாணத்தை பத்தி தாங்க சொல்ற பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு

நீங்களும் கோபப்பட மாட்டேன்னு சொன்னீங்க ஆனா பாருங்க இப்ப எவ்வளவு கோபப்படுறீங்கன்னு ஐயோ மறக்குது இவ்வளவுதானா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் இத பாரு மனுஷங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது சாதாரணம் அதுவும் ஏதாவது நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஜாஸ்தியா வரும் நீ அதெல்லாம் போட்டு எதுவும் மனசுல குழப்பிக்காத இப்பதான் பிரச்சனை ஊஞ்சிருக்கு நானும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் என்ன தேவையில்லாம நீ எதையாவது யோசிச்சு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காத இது அர்ஜுனோ சரோவோ கேட்டா பாவம் உங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்

நம்ம அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சா சரியா இருக்கும் ஆமா இதெல்லாம் எங்கிட்டு கொண்டுட்டு போய் விக்கிறது இங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்புறம் அரவிந்த் சின்ன சின்ன பெட்டி கடைகளுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் ஊர்காவ சாம்பி எல்லாம் கூடு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு புடிச்சிருந்தா அவங்களும் வாங்குவாங்க ஹம் சரி சித்தப்பா சரி அப்ப ரொம்ப நேரம் ஆச்சு நான் அப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் டேய் நீ இன்னொரு தடவை அது வீடுன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான் ஏண்டா ஏன் சித்தப்பா அவ இருந்த வீடை ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாங்களாம் அதனால வாசல்ல வந்து கிடக்கான் ஏண்டா ஒரு வார்த்தை சொல்லல மழையும் பனியுமா கிடக்கு வாசல்ல ஏட கிடப்ப இங்க நம்ம வீட்டுல இருந்தா என்ன ஆ இப்ப நல்லா சொல்லுவியே இப்போ நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு நாங்க இருக்கிறதுனால என்ன இங்க தங்குன்னு சொல்ற இதுக்கு முன்னாடி நாங்க குடிச்சிட்டு இருக்கும் போது என்ன இங்க தங்க விடுவியா டே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா நான் தான் சொல்றேன்ல நீயும் அரவிந்தும் எனக்கு ஒண்ணுதானு பேசாம இங்கேயே இரு ம் சரி நீங்க எல்லாரும் இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால ஐயா இங்க இருக்க சம்மதிக்கிறேன் ஆனா ஒண்ணு சம்பளம் இல்லாத வேலைக்காரன் சிக்கிட்டான் எல்லா வேலையும் என் தலையில கட்டக்கூடாது சொல்லிட்டேன் ஆமா பெரிய வேலை செஞ்ச நாலு தக்காளி பழ வெட்டின அதுக்கு இந்த இது அத்தி பெருசு கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு நம்மளும் வேலை செஞ்ச மாதிரி ஆக்சிடன் போட்டோம் ஆனா கண்டுபிடிச்சிருச்சு ரொம்ப ஓவரா பேசக்கூடாது வீட்டை விட்டு வெளியே துரத்திடு வாய மூடிட்டு இருந்தார் என்னடா வீ மீசை எல்லாம் வச்சு ஆளே மாறிட்ட ஆமாக்கா வேலைக்கு போறேன்ல மீச இல்லாம ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அதனாலதான் மீச வச்சுட்டேன் இது அழகாதான் இருக்கு என்ன விஷயம்க்கா ஏதோ பேசணும் உடனே வாங்கன்னு சொன்னீங்க ஆமா ரவி நான் ஒரு பிரச்சனையிலயும் கஷ்டத்திலயும் இருக்கேன் அத என் வீட்ல இருக்கவங்க கிட்ட கூட என்னால சொல்ல முடியல என்ன ஆச்சுக்கா என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்களுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம் சொல்லுங்கக்கா என் தம்பி ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணல அவளோட பணத்துக்காக தான் அவளை லவ் பண்றானே எனக்கு தெரியும் ஏன்னா அவளும் அவன் அம்மாவும் பேசிட்டு நான் என் காதால கேட்டும் என் தம்பி கிட்டே எடுத்து சொல்லிட்டேன் அவங்க யாரும் என் நம்ப அந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கா இப்போ அவங்களுக்கு நிச்சயம் வரைக்கும் வரப்போகுது எப்படியாச்சும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அக்கா நீங்க மாமா கிட்ட சொல்லலாங்க இல்ல பிரியா அவர்கிட்டயும் சொல்ல முடியாது ஏன்னா அவரோட தங்கச்சியை தான் என் தம்பி லவ் பண்ணிட்டு இருக்கான் அவர்கிட்டே போய் அவ தங்கச்சி இப்படின்னு என்னால எப்படி சொல்ல முடியும் அது போக என்னால வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதுல எங்க அம்மா என் தம்பியோட கல்யாணத்துல நான் எந்த விதத்திலயும் தடையா இருக்க கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டாங்க அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல எதுவும் பண்ணாமையும் இருக்க முடியல என் தம்பியோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி கெட்டு போறது எப்படி என்னால தாங்கிக்க முடியும் ஆனா இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் ஆனா எந்த எவிடன்ஸும் இல்லாம நான் அவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் மட்டும் இல்ல எங்க அம்மா அப்பா என் தம்பி எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அது இல்லைன்னா நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டாங்க இதனால எனக்கும் என் தம்பிக்கும் தான் இடையில நிறைய பிரச்சனை வந்துருச்சு இப்போ அவன் கிட்ட பேசுறது கூட இல்ல அக்கா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வரான் நாங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட் இப்படிதான் ஒரு பொண்ணை லவ் பண்ணா நானும் அவன்கிட்ட எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன் அவன் உன் தான்டா லவ் பண்றான்னு அதனால எனக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை வந்துச்சே தவிர்த்து அவன் அவளை நம்பிட்டு தான் இருக்கான் இப்ப அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எப்பவுமே அவன் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் அந்த பிரச்சனையில அவன்கிட்ட பேசாமலே போயிட்டான் உங்க நிலைமை எனக்கு புரியுதுக்கா இதுல நாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க நாங்க கண்டிப்பா பண்றோம் இங்க உட்கார்லாமா ஏ பிரியா அந்த யாருன்னு பாரு

ம் சரிக்கா என்னக்கா நடக்குது இங்க இவ எதுக்கு எங்க மேனேஜர் கூட வந்திருக்கா ஐயோ ரவி அன்னைக்கு இவர அவங்க குடும்பத்தோட வந்து இவள பொண்ணு கேட்டிட்டு போனாங்க நாளைக்கு நானும் அவரும் இந்த பையனோட வீட்டுக்கு போய் இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லலாம்னு இருக்கோம் ஆனா இவ இவர் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அக்கா நீங்களே நேரா போய் கேளுங்க நீங்க அவங்களோட அண்ணி தானே ஐயோ ரவி என்னைய பார்த்தா எண்ணெயில விழுந்த தண்ணி மாதிரி அப்படி படபடபடன்னு பேசுவா அது போக நான் இப்ப போய் அங்க பேசினா தேவை இல்லாம எங்க வீட்டு மானம் தான் போகும் அப்ப அதுக்கு என்னக்கா பண்ண முடியும் இவ எதுக்கு இப்ப வந்திருக்கானே நமக்கு தெரியலையே இவள பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவள பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் மஞ்சு தான் வேணுனா நம்ம மஞ்சுக்கு கால் பண்ணி பேசுவோமா ஏ பிரியா அந்த மஞ்சுக்கு கால் பண்ணா அவ உடனே எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவாளா இல்ல ரவி இவள பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு தெரியாம இருக்கும்போது இப்படி ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் இவகிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் ஐயோ பிரியா நம்ம అర్జుனோட ஃப்ரெண்ட்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அவ எதுமே நம்ம சொல்ல மாட்டா பிரியா அந்த மஞ்சு கிட்ட இவ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா ஆமாக்கா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்தை அவ கிட்ட மறைக்க மாட்டாக்கா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ கேட்டா நமக்கு உண்மை தெரிய வரும்னு சரி நீ ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசு ம் சொல்லுங்கக்கா நான் இங்க ஒரு மால்ல சரவ பார்த்தேன் அவ குமார் கூட வந்திருந்தா நான் அத பத்தி அவ கிட்ட கேட்டதுக்கு நானும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னா என்னடின்னு கேட்டதுக்கு என்னால எதுவும் இப்ப சொல்ல முடியாது நீ எதுவா இருந்தாலும் மஞ்சு கிட்ட கேட்டுக்கோன்னு சொன்னானு சொல்லு அக்கா எனக்கு என்னமோ இந்த பிளான் சக்சஸ் ஆகும்னு தோணல இல்ல ரவி கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஏனா நம்ம சும்மா ஒருத்தங்கள பத்தி கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க டீடைலோட கேட்கும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க நீ ட்ரை பண்ணி பாரு ஆ சரிக்கா பிரியா ரெக்கார்ட் பண்ணிக்கோ ஆ சரிக்கா பாத்து பேசு ம் சரிக்கா ஹலோ ஹலோ மஞ்சு ஏய் பிரியா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் ஏன் நீ காலே பண்ணவே இல்ல உன் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன் இப்ப இப்போ எப்படி கிடைச்சிச்சு சரோ கொடுத்தா சூப்பர் சூப்பர் அப்படியே பேசு எங்க இங்க பிக் மால் இருக்குல அங்க தான் பார்த்தேன் யாரோ குமார்னு ஒரு ஆள் கூட வந்திருந்தா நான் கிட்ட என்னடி இவர் கூட வந்திருக்க அப்படிን கேட்டதுக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா என்னடி ஆச்சுன்னு கேட்டா இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது நீ மஞ்சு கிட்ட கேட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு உன் போன் நம்பர் என்கிட்ட கொடுத்தா அப்படியா என்கிட்ட கேட்டுக்க சொன்னாளா சரி நான் கொடுத்ததுக்கு தல வர மாட்டேன்னு சொன்னாடி பாரு அந்த குமார் கிட்ட போயிருக்கா அம்மா யாரு இந்த குமார் தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளா அவ அர்ஜுன தானடி லவ் பண்ணிட்டு இருந்தா ஏன்டி நீ வேற அவன் எனக்கு அர்ஜுன லவ் பண்ணா என்ன சொல்ற அவன் என்கிட்ட தான் சொன்னான் என்கிட்ட சொல்லி தான் அர்ஜுன் கிட்ட பேசி சொன்னான் நான் தான கிட்ட போய் சொன்னேன் அவ உன்னை லவ் பண்றானே நீ இப்படி சொல்ற அதெல்லாம் சுத்த பொய்டி என்னது பொய்யா ஆமா பிரியா அர்ஜுனோட அப்பா பெரிய பணக்காரர்ங்கிறதுனால தான் சாரோ அர்ஜுன லவ் பண்ற லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா இப்போ என்னாச்சு இப்போ உங்க அப்பா பணக்காரர் தானே பணக்காரர் தான் யார் இல்லன்னு சொன்னா ஆனா பொய் எத்தனை நாளைக்கு நிலைக்கும் அவளுக்கு உண்மையிலேயே இப்போ குமார் தான் லவ் வந்திருக்கு அந்த குமார்க்கு இவ போட்டோ எங்கயோ கிடைச்சிருந்துருக்கு அதை எடுத்துட்டு இவள் தேடி அலைஞ்சிருக்கான் கடைசியில கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அவ வந்து டேரக்டா அவங்க வீட்டுல பொண்ணும் கேட்டுட்டான் அதனால அவங்க வீட்டுல இருக்கவங்களே இவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு அப்ப அர்ஜுனோட நிலைமை பாவம் தான் என்ன பண்றது ஆனா இந்த சரோ இருக்காளே தமிழ எந்த தப்புமே இல்லாத மாதிரி வீட்டுல இருக்கவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காடி இதெல்லாம் என்னடி நீ எடுத்து சொல்ல மாட்டீயா அவளுக்கு நீ தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே ஏய் அவ అర్జుனா கல்யாணம் பண்ணாம இருக்கறதாண்டி அவனுக்கு நல்லது நீ சொல்றதும் சரிதான் சரிடி நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன் ஆ ஓகேடி பை பாத்தீங்களா அக்கா இவ்ளோ வேளை பண்ணிருக்கானே இத அந்த லூசு கிட்ட சொன்னா அவ நம்புவானா சரோ சரோன்னு பைத்தியம் ஆயிட்டான் அதான் இந்த எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சுல இனிமேல் என்ன பண்றதுன்னு யோசிப்போம் இதல யோசிக்கிறதுக்கு என்ன க இருக்கு இத அந்த லூசுக்கு அனுப்புங்க இத கேட்டதுக்கு அப்புறமாச்சு அந்த லூசுக்கு புரியட்டும் இல்ல ரவி அவன் இதெல்லாம் நம்பவே மாட்டான் நம்ம தான் ஆள் செட்டப் பண்ணி பேச வச்சிருக்கோம்னு சொல்லுவான் அந்த சரோவே வாயால ஒத்துக்கணும் அப்பதான் அவங்க நம்புவாங்க பிரியா இந்த எவிடன்ஸ் ஓங்கிட்டே இருக்கட்டும் நீ இத பத்திரமா வச்சுக்கோ சரோவையே வாய தொடர்ந்து சொல்ல வைப்போம் அப்படி இல்லாத பட்சத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் ம் சரிக்கா சரி டைம் ஆச்சு நானும் கிளம்புறேன் நீங்களும் பார்த்து போங்க என்ன சரி இது நானும் கூப்பிடுங்க என்ன ஓகே ரவி ஹாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை இதே மாதிரி எப்பவுமே எங்க சேனலுக்கும் எங்களுக்கும் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்